ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார் இல்லையா? ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நாம் வாடுறதுனால வாடிய பயிருக்கு ஏதாவது லாபம் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஆனால் அந்த வாட்டம் கண்டிப்பாக தேவை. வாடிய பயிரை கண்டபோது, பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுக்கும்போது, வயதானவர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படும்போது, புயல் வெள்ளத்தில் சிக்கும்பொழுது, அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வேதனை வருது இல்லையா? ஸோ அது வரணும், வந்தால் தான் மனுஷன். ஆனால் அதையும் மீறி ஒன்று பண்ணிங்கன்னா மனிதர்களுக்கும் மேலே மகானாக மாற முடியும். அது என்ன? ஏன்னா எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் உணவளிக்கிறது, வாடிய பயிர் வெயில் காலத்தில் போனால் எல்லா பயிரும் வாடி தான் இருக்கும், அத்தனைக்கும் தண்ணி ஊற்றுறது வந்து சாத்தியமே கிடையாது. யாராலையும் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்தாலும் சாத்தியம் கிடையாது. ஆனால் நம்ம ஒன்று பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறது, நமக்கு வாடிய பயிரோ பிச்சைக்காரர்களோ வயதானவர்களோ அனாதைகளோ மட்டும் ஞாபகப்படுத்தலை, கோயில் மணியோசை ஞாபகப்படுத்துது, சுற்றி இருக்கிற எல்லாமே ஞாபகப்படுத்துது. குருவி இசை, காஞ்சி போன பயிர் சத்தம் இல்லையா, வாகனங்களுடைய சத்தம், குழந்தையுடைய அழுகுரல் எல்லாமே ஞாபகப்படுத்துது. அதாவது நம்ம தொடர்பில் வர அத்தனை பேரும் ஞாபகப்படுத்துகிறாங்க ஒரு விஷயத்தை. அது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வாடிய பயிர் கண்டபோது வள்ளலார் எதுக்கு வாடினாரோ தெரியாது, ஆனால் ஒரு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குழந்தைய புறக்கணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தளபதி ரஜினி படத்தில் ரஜினியை புறக்கணிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இதுதான் என் குழந்தை அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி வாடுவாங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு தெரியாது, ஆனால் அந்த படத்தில் கதைப்படி ரஜினிக்கு முன்னாடி தெரியும். பட் ஆனால் ஜென்ரலாக அம்மாவுக்கு மட்டும் தெரியுது, குழந்தைக்கு பெரும்பாலும் அப்படி தானே இல்லையா? ஸோ அம்மாவுக்கு தான் தெரியும், குழந்தைக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்தை நடு ரோட்டில் பிச்சை எடுக்குது, அல்லது ஒரு விபச்சாரம் அது மாதிரி ஒரு தவறான தொழில் ரவுடி இந்த மாதிரி ஆகுது அப்படின் பொழுது, அந்த குழந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த குழந்தை வாய் திறந்து சொல்ல தேவையில்லை. அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த நிலைக்கு நான் தான் காரணம் இல்லையா? அந்த குழந்தையுடைய நிலை சொல்லுது, நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணம், நான் இப்படி விபச்சாரத்துக்கும் ரவுடிசத்துக்கும் அதில் மூழ்கி இருந்து என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு நீ தான் காரணம், என் வாழ்க்கையை சீரழித்தது நீ தான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும், உயிருள்ள பொருளாக இருக்கட்டும், ஜடமான பொருளாக இருக்கட்டும், பஞ்ச தத்துவமாக இருக்கட்டும், அத்தனையும் சொல்லுது என்னை சீரழித்தது நீ தான் அப்படின்னு நம்மளை நோக்கி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, நீ நினைத்தால் என்னை உயர்த்த முடியும் அப்படின்னும் சொல்லுது. கோயிலில் போய் பக்தர்கள் உனக்கு கண்ணே இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உனக்கு காதே கேட்கலையா அப்படின்னு குமர்றாங்கல்ல, ஒரு ஜடச்சிலைக்கு முன்னாடி போய் நின்னா காது கேட்குமா அப்படின்னு நாஸ்திகம் பேசுவாங்க. ஆனால் அது ஜடச்சிலை தான், ஆனால் அது ஒருத்தருடைய நினைவாக உருவாக்கப்பட்ட சிலை இல்லையா? காந்தி வாழ்ந்துட்டு போனார், அவருடைய சிலை இருக்குது. ஆனால் காந்தி இப்போ மறுஜன்மம் எடுத்திருப்பார், அது நம்மளுடைய சிலைன்னு காந்திக்கு தெரியாது. ஆனால் கோயிலில் இருக்கிற சிலைகள் இருக்குது பாருங்கள், அது யாருடைய சிலை? அவங்க வாழ்ந்துட்டு போனவங்களுடைய சிலை, ஆனால் அவங்களும் மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் வந்து ஞாபகப்படுத்துகிறார், அது உங்களுடைய சிலை, கண்ணு தெரியலையா உனக்கு அப்படின்னு சாமி முன்னாடி கேட்குறாங்களே, சிலைக்கு சொந்தக்காரராகிய உங்ககிட்ட கேட்குறாங்க. ஏன்னா கடவுள் சொல்கிறார், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய சிலை அது உங்களுடைய சிலை. நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்தது, மழை பெய்யும்னு நினச்ச பெய்யும், நிலைனா நிற்கும், அந்த அளவுக்கு பஞ்ச தத்துவம் உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த சிலைகள் உயிரோடு இருக்கும் பொழுது, அந்த சக்தியோடு இருக்கும் பொழுது உலகத்தில் எங்கேயுமே பஞ்சம் பட்டினி கிடையவே கிடையாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா,
அந்த நேரத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இப்படின்னா என்னன்னே தெரியாது அங்கே வாழ்ந்தவங்களுக்கு. இது எப்போ நடந்தது அப்படின்னா 5000 வருடம் முன்பு நடந்தது. ஸோ அப்போ இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்த நாம் தேவதைகளாக வாழ்ந்தோம். அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். முதல் 2500 வருடம் இந்த பாரத பூமி சொர்க்கமாகவே இருக்கும். அடுத்த 2500 வருடம் தான் இந்த பூமி நரகமாக மாறுது. நமக்கு தெரிஞ்ச வரலாறு புவியெல்லாம் கடைசி 2500 வருடங்கள் விஷயம்தான். அதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வெளிப்படுத்த தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு கடைசி 100 வருடம் பூமிக்கு வரார். வந்து சொல்கிறார், இவ்வளோ நாள் வணங்குனீங்களே கோயில்களில் அந்த சிலைகள் உங்களுடைய சிலைகள், நீங்கள் தான் அந்த தேவி தேவதைகளாக இருந்தீங்க, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால காமும் கோபம் பற்றி பேரசாங்கன்னா என்னென்ன தெரியாமல் இருந்ததுனால நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடந்தது முதல் 2500 வருடத்திற்கு. அப்போ இந்த பூமி சொர்க்கம். அடுத்தது என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம்லாம் வருது. அப்போ உங்களுடைய எண்ணத்தின் சக்தி குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்குது. நடக்குது, ஆனால் லேட்டாக நடக்குது. அந்த செகண்டே நடக்கலை. மழை நில்லுன்னு நினச்ச அடுத்த செகண்டே வாயை துறக்கத்தால் நிற்கணும் அப்படின்னு நினைத்தாலே டக்குன்னு நின்றுடும். அப்படி இருந்துச்சு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினைத்து பஞ்ச தத்துவம் அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக சொர்க்கத்தில் மழை நிற்கிறது என்ன பெரிய பிரமாதம், குழந்தையே எண்ணத்தின் மூலமாக தான் பிறக்கும். அதனால தான் நீங்கள் மகாபாரதத்திலாம் பார்த்தீங்கன்னா காமத்தின் மூலமாக குழந்தை பாண்டவர்கள் பிறந்ததாக காட்ட மாட்டாங்க இல்லையா, யோக பலத்தின் மூலமாக பிறந்ததாக காட்டுவாங்க. ஸோ அப்போ கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கரு உருவாள். ஸோ அந்த மாதிரி உலகம் சொர்க்கம். அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். மற்றபடி காமம்னா என்னென்னு தெரியாது, குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தவங்க 2500 வருடம் கழிச்சு எப்படி காமம் இதெல்லாம் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏன் காமம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்க தங்களை அழியக்கூடிய உடல், ஆண் உடல் அல்லது பெண் உடல் தான் நான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இப்போ நினைக்கிற மாதிரி. இல்லை இப்போ நம்ம ஆண்ற உணர்வுலே இருக்கிறோம், பெண்ற உணர்வுலே இருக்கிறோம். அதனால தான் காமம் வருது. காமம் வந்தாலே கோபம் பற்று பேராசை அகங்காரம் நமக்கு துக்கம் கொடுக்க வேண்டிய அத்தனையும் வந்துடும். சரி, அப்போ சொர்க்கத்தில் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. தன்னை ஒரு ஒலியாகவே அனுபவம் செய்வாங்க. காருக்குள்ளே டிரைவர் இருந்தாலும் காரில் ஒரு பகுதி அவர் கிடையாது. அது மாதிரி இந்த உடலுக்குள்ளே ஆத்மா இருந்தாலும் உடலின் ஒரு பகுதி கிடையாது. உடலை இயக்குது, அடுத்தது இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கும், அதான் மறுஜென்மம்னு சொல்கிறோம். அப்படின்ற உணர்வு இயல்பாகவே ஒவ்வொரு வினாடியும் இருக்கும். அதனால் யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் அந்த ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, இப்படி தான் நினைப்பாங்களே தவிர அந்த உடலாக நினைக்க மாட்டாங்க. அதனால் உடல் கவர்ச்சியில் அவங்க சிக்காததுனால அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இயல்பாகவே இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே பேரானந்த பரவச நிலை இயல்பாகவே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அதுதான். அதைத்தான் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு வந்து மறைச்சிடுச்சு. இதை தான் வள்ளலார் வந்து 7 திரைகள் ஆத்மாவை ஆத்ம தீபத்தை எரிய விடாமல் மறைச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ரகசியத்தை இறைவன் வந்து தன்னுடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலேருந்து வர்றார். இதை தான் பரலோகன்னுவாங்க. இது செம்பன் நிறமான உலகம். இறைவனும் நம்மளை மாதிரி ஒரு ஆத்மா தான். நம்ம புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது, சதா சிவமாகவே ஒளியாகவே இருக்கிறார். ஸோ கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு உடல் இருந்தால் தான் இந்த ஞானத்தை பேச முடியும். அதை தான் நந்தி வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் மனித உடலில் தான் வருகிறார். மனிதனுடைய குணம் விலங்கு மாதிரி இருக்கிறனால விலங்கை வாகனமாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் மனித உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இந்த உடல்ன்றதை மறந்து மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் வந்தாலே துக்கம் போயிடும். அப்போ ஒன்று தோணும், இது எல்லாரும் சாத்தியமா, எல்லோரும் ஆத்மான்னு நினைப்பாங்களா அப்படின்னு தோணும். இறைவன் சொல்கிற மாட்டாங்க, எல்லோரும் மாட்டாங்க. அப்போ யார் நினைப்பாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் தேவதைகளாக இருந்தவங்களே மறுஜன்மம் எடுத்து எடுத்து இங்கே வராங்க இல்லையா, யாரோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது நீங்களும் நானும் தான். ஏன்னா இல்லாட்டினா இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்காது, கிடைத்தாலும் புரியாது. ஸோ இப்போ உடல்னு நினைக்கிறதுனால தான் காமம் கோபம் இதுக்கு அடிமையாகிட்டோம். ஆத்மான்ற உணர்வுலே நிலைச்சிருங்க, ஒலியாகவே உணருங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது முடியாது. ஏன்னா கடந்த 2500 வருடமாக நரகத்தில் உடல்ன்ற உணர்விலேயே மூழ்கி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இது போன்ற சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறோம். ஸோ அதிலிருந்து புத்தியை விடுவிக்கணும் அப்படின்னா ஆத்மாவுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி இல்லை. ஸோ அந்த சக்தி வேணும் அப்படின்னா அந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருப்பவர் சிவபெருமான்.
சர்வசக்திவான் சொல்கிறது இந்த சக்தியில்தான், அதுதான் தூய்மையின் சக்தி அல்லது பரிசுத்தத்தின் சக்தி. அந்த சக்தியிலே அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாமே நம்ம சுகமாக இருக்கக்கூடிய அத்தனையும் அடக்கம். ஸோ அப்போ உங்களை ஆத்மா உடம்பு கிடையாதுன்னு நினைத்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க உங்களுக்கு அந்த புருவமத்தில் ஒரு துடிப்பு வரும். என்ன ஆகுதுன்னா இறைவன்கிட்ட இருந்து அந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இறைவன்கிட்ட இருந்து அந்த சக்தி வர வர என்ன ஆகும்னா, ஒன்று காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போயிடும், இன்னொன்று சொர்க்கத்தில் இருந்தால் அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம், சுகம், இது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சக்கரம் ரொம்ப நாள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது சுத்தாது, சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு சுத்தணும், அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அதுவாக சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆத்மா, ஆத்மான்ற உணர்வில் மறந்து போச்சு, சுத்தமாகும். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணணும், நான் ஆத்மா, ஆத்மா கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், இவ்வளோ அழகானவங்க இருந்தாலும் அவங்க ஒரு புள்ளி தான், இது ஒரு ஜடம் தான் இந்த உடல், அது இது ஒரு ரோபம் மாதிரி, இதை இயக்கிற சிபியும் ஆத்மா தான் அப்படின்ற உணர்வில் இருந்து இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இறைவனை இதை தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார். ஸோ அதை தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட பிகே சரண்குமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோ கீழே ஹேஷ்டாக் தமிழ் முரளின்னு லிங்க் இருக்கும், அல்லது அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட ஃபுல் முரளின்னு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதுதான் சிவபெருமான் நேரடியாக பேசுகிற ஞானம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, உடல்ன்ற உணர்விலே இருந்ததுனால அந்த உடல் உணர்வை தூண்டக்கூடிய சம்பவங்கள் தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். உறவுகள் மூலமாக, ரோட்டில் பார்க்குறவங்க மூலமாக, பாட்டு, சினிமா, இன்டர்நெட்டு, எல்லாத்துலேயும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை தூண்டுற விஷயந்தான் நடக்கும். ஸோ அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணால், இதுவரைக்கும் எதெல்லாம் உடல் உணர்வை தூண்டிச்சோ அதெல்லாம் ஆத்ம உணர்வை தூண்டக்கூடியதாக நாம் மாற்றணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பெண்ணை பார்த்தால் காமம் வருது, தங்கச்சியை பார்த்தா வருதா, அம்மாவை பார்த்தா வருதா, பாட்டியை பார்த்தா வருதா, வரல இல்லையா? அப்போ அவங்களும் பெண் தான், அவங்க உலக அழகியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த உலக அழகியோடைய மகனுக்கு அப்படி வராது, அந்த உலக அழகியோடைய சகோதரனுக்கு அப்படி ஆகாது. ஏன் ஆக மாட்டேங்குது? ஏன்னா அந்த பெண் என்னுடைய தங்கை அப்படின்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே அவன் பதிவு பண்ணிட்டான், அதனால் அது மாறாது. அந்த பெண் என்னுடைய அம்மா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே பதிவு பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு உடல் உணர்வு வராது. ஸோ அதே மாதிரி கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாலே, அவன் துரோகம் பண்ணிட்டான் மைண்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இறக்குற வரைக்கும் மறக்க மாட்டீங்க. ஸோ அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த அதாவது அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி நல்லா கூட பேசலாம், ஆனால் மனசுக்குள்ளே அவன் துரோகம் பண்ண அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும், அவனை ஒரு துரோகியாகவே பார்த்த உடனே டக்குன்னு உங்களுடைய மைண்டு சொல்லும். அப்போ அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உணர்வுகள், காமம் கோபம், இதெல்லாம் என்ன பண்ணால் அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறி அது அதிர்வலைகளாக சுற்றி இந்த வாயு மண்டலத்தை மாற்றுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சம்மந்தம் இல்லாமல் பக்கத்தில் அந்த சிந்தனையே இல்லாதவனுக்கும் அந்த சிந்தனை வந்துடும். இப்போ நீங்கள் காமம் கோபம் பற்று பேரா சகங்காரம் எதில் நீங்கள் மூழ்கி இருந்தாலும் உங்களுடைய ஆத்மா பலகீனம் ஆகுது. அதனால தான் என்ன ஆகும்னா அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். உங்கள் கண்ட்ரோலை மீறி, அதுவும் ஒரு பயங்கரமான துரோகம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், உங்கள் சொத்தை பிடுங்கி நடுத்தரில் விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பயங்கரமான டிப்ரெஷன் வரும் இல்லையா? அதேமாதிரி கணவனோ மனைவியோ திடீர்னு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதுவும் கூட இருந்தவங்களே ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னும் போது பயங்கர டிப்ரெஷன். ஏன்னா அந்த எண்ணம் வந்து திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது அந்த எண்ணத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு காரணம் தான் உடல் உணர்வு. சொர்க்கத்தில் அந்த மாதிரி எண்ணங்களே வராது, அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்றது இன்னொரு விஷயம். ஒருவேளை அங்கே நடந்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது, ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு சின்ன குழந்தையில் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி இருக்கும், டீச்சர் திட்டுவாங்க, முறைப்பாங்க, அடிப்பாங்க, அந்த டீச்சரை போட்டு தள்ளணுன்ற எண்ணம் என்னைக்காவது வந்திருக்குதா? ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உடல் உணர்வு வர வர ஆத்மா சக்தி இழக்கும்போது தான் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணம் என்னாகுனா சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்க ஆரம்பிக்கும். பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, பக்கத்து ஊர், பக்கத்து நாடு, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த நெகட்டிவ் எண்ணங்களை தான் உருவாக்குறாங்க. இது என்னாகனா இந்த வாயு மண்டலத்தை நெகட்டிவாக மாற்றுற காரணத்தினால இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இதனால தான் வருது. அப்போ கடுமையான வெயில், கடுமையான குளிர், பூகம்பம், சூறாவளி காற்று, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அத்தனையும் நிர்ணயித்தது உங்களுடைய
எண்ணங்கள் தான். சொர்க்கத்தில் இந்த மாதிரி எந்த விதமான இயற்கை சீற்றமும் இருக்காது, சதா காலமும் வசந்த காலமாகவே இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் அங்கே இருந்த எல்லாருடைய எண்ணமும் எப்பவுமே நல்ல எண்ணங்களாக, அமைதி, ஆனந்தம், அன்பு, இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இயல்பாகவே வரும். ஆனால் இப்போ பொறாமை, கோபம், வெறுப்பு, காமம், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இயல்பாகவே வர்ற மாதிரி இந்த உலகம் மாறிடுச்சு. அப்போ பிறக்கிற குழந்தை என்னதான் பரிசுத்தமாக பிறந்தாலும் கூடிய விரைவில் அதை இந்த சமுதாயம் கெடுத்துடும், இந்த வாயுமண்டலமும் கெடுத்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த உலகத்தை முதன் முதலாக கெடுத்தது யார் தெரியுமா? நாம தான். ஏன்னா சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தோம், தேவதைகள் யாருக்கும் காம கோபம் பற்றி ரசாங்காரம் தெரியாது. ஆனால் சொர்க்கத்தில் எல்லாரும் வந்துட மாட்டாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இறைவன் இந்த பயிற்சி கொடுக்குற இல்லையா, ஆத்மானுன்னு வந்து பரமாத்மாவை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ண பண்ண காமம் கோபம் போகுதுன்றாரு. அந்த மாதிரி யார் பக்காவாக முயற்சி பண்ணி காமம் கோபம் பற்றி பேரசாங்கத்தை சுத்தமாக விடுறாங்களோ, உடல்ன்ற உணர்வே இல்லாமல் தன்னை ஒரு ஒளியாகவே அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஸோ அங்கே அப்படி இருப்பாங்க. ஆனால் அப்படி யார் ஆரம்பத்தில் இருப்பாங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி 1000 கோடியை நோக்கி போகுது மக்கள் தொகை, வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, சக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, அது வரைக்கும் மேலே இருப்பாங்க. இன்னும் கம்மியாக இருக்கிறவங்க இன்னும் லேட்டாக வருவாங்க நரகத்துலையுமே அதே மாதிரி தான். சரி, அப்போ உலக அழிவு வந்து கலியுகத்தின் இறுதியில் நடக்கும். உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி தான் இறைவன் இந்த ஞானத்தையே கொடுக்குறார். ஏன்னா ஆத்மா அழியாது, ஆத்மா இன்றைக்கி கெட்டு போயிருக்குது, அதை நீ பரிசுத்தமாக்கிட்ட தூய்மையாக்கிட்டேன்னா அடுத்தது வரப்போகிறது சத்தியுகம், அங்கே நீங்கள் தேவதைகளாக பிறப்பீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம தேவதையாக பிறப்போம். இப்போ முயற்சி பண்ணுறவங்க ஆரம்பத்திலே பிறப்பாங்க, மிக உயர்ந்த பதவியாகிய நாராயணன் பதவி அடைய முடியும். ராஜா, பிரஜை, பணக்கார பிரஜை, கொஞ்சம் ஆக்சுவலாக எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. பட் பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க இது எல்லாமே நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று இந்த காமம் கோபம் பற்றி பேராசு அகங்காரம் சம்மந்தப்பட்ட எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அந்த அளவுக்கு ஆரம்பத்திலையும் வருவீங்க, இல்லாட்டினா பதவியும் கம்மியாக இருக்கும், லேட்டாக தான் வருவீங்க. அப்போ பாருங்கள், அப்படி இருந்த நாம் நரகத்தில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம தான் வருமே, தேவதைகள் தானே இருக்கிறோம், அடுத்து நரகத்தின் ஆத்மாக்கள் மேலேருந்து வரும், வந்தாலும் அது முதல்ல பரிசுத்தமாக தான் வரும். ஆனால் நாம் அதுக்கு முன்னாடி காமம் இதெல்லாம் விழுறதுனால இந்த வாயுமண்டலத்தை கெடுத்து வச்சுருப்போம். அப்போ அந்த வாயுமண்டலத்தில் வளர்கிற அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசில் அதுவும் காமம் கோபம் இதில் மூழ்கிடும். அப்போ அந்த குழந்தை கெட்டு போகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம். ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா எல்லாருமே, ஸோ அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம தான் ஆரம்பத்தில் கெடுக்கிறோம். அப்போ நாம் தவறான எண்ணங்களை உருவாக்கும் போது வாயுமண்டலம் மாறுது. இதோட புதுசாக வர ஆத்மாவும் நம்ம கெடுத்து அவங்களும் தவறான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும் போது இன்னும் வாயுமண்டலம் கெட்டு போகுது. ஸோ அதனால தான் நாளுக்கு நாள் உலகம் மோசமாகுது. அப்போ அதுக்கு ஆதாரமாக இருந்தது யார்? நாம தான். இப்போ இந்த ரகசியத்தை இறைவன் சொல்கிறார். நம்ம தான் ரொம்ப விழுந்தும் கிடப்போம் காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தில். ஸோ ஏன் நமக்கு நிறைய சோதனைகள் வருதுன்னா, நமக்குள்ளே நம்ம தானே கெடுத்து வச்சுருக்கிறோம், அதுக்கான பலனை நம்ம தானே அனுபவிக்கணும். ஸோ அதனால தான் பலவிதமான துக்கம் வரும், ஏழ்மை, ஊனம், நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு, கடன் தொலையிலேருந்து எல்லாமே. அது எதுக்குன்னா, நமக்குள்ளே இன்னும் காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தை தூண்டி தூண்டி துக்கம் கொடுப்பதற்காக. ஆனால் நீங்கள் தூண்டப்படாமல் இருக்கணும், இறைவன் நினைவிலே இருக்கிறதுக்கு ஆத்ம சக்தி வரும், இதனால் உங்களையும் பாதுகாத்துக்கிறீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உலகத்தையும் பாதுகாக்கிறீங்க. இப்போ மழை வரலை, அதனால் பயிர்கள் வாடுது. அந்த மழை வராதது காரணமே நாம தானே. ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுது இல்லையா. ஸோ அதேமாதிரி இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் கொடுக்க கொடுக்க அவங்களும் சேர்ந்து, நான் சொன்ன மாதிரி தேவதையாக இருந்தவங்க தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஆனால் யார் தேவதைன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ எல்லோருக்கும் கொடுக்க கொடுக்க தேவதை ஆத்மாக்கள் புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அல்லது லேட்டாக கடைசியில் தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ என்னன்னா, தேவதை ஆத்மா இந்த ஞானத்தை எடுத்து அதற்கான முயற்சி பண்ணுது, ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்குது, காமம் கோபம் இதில் சிக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அது தொடர்ந்து யுத்தம் இல்லையா, சூக்ஷ்மமான யுத்தம் மனதுக்குள் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் உலகமும் ரொம்ப மோசமாகுது, உலகம் ஃபுல்லாக காமம் கோபம் பற்று பேரச அகங்காரம் சார்ந்த அதிர்வலைகளை உருவாக்குது. ஆனால் நாம் அன்பு, அமைதி, தூய்மை இந்த மாதிரி எண்ணங்களை
அதிர்வலைகளை உருவாக்கி நாம் தூய்மையாக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக ஆக ஆக இந்த இயற்கை பயங்கரமாக சீற்றமாகி உலகமே அழியும். ஆனால் அந்த நேரத்தில், ஏன்னா அழிஞ்சு தான் ஆகணும், அழிந்தால்தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லா ஆத்மா அப்படி நிம்மதி இல்லாமல் துடிக்கும். ஏன்னா தன் கண்ணு முன்னாடி சகோதரிகள் அப்பா அம்மா இவங்களாம் கற்பழிக்கப்படுறதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காமம் இல்லாமல், இல்லையா, இன்றைக்கி கறிமீன் சாப்பிட்றதுக்கு தானே கடவுள் படைச்சார் அப்படின்னு சொல்கிற இதே புத்திசாலித்தனம் பெண்ணையும் அப்படி தான் நினைக்கும் காமத்துக்காக. ஸோ ஏன்னா அது எல்லாமே சாத்தான் ட்ரைனிங் கொடுக்குறான். சாத்தான்றதே காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் தான். சாத்தான் மாயா ராவணன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ எல்லாமே நடந்து அவங்க துடிப்பாங்க பாருங்க, அவங்களால அப்படி இதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் நம்ம தூய்மையான எண்ணங்களை மட்டுமே உருவாக்குறது நம்மளுடைய பழக்கமாக இருக்கும்போது, நம்ம கிட்ட வரும்பொழுதே சிவன் கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க, அதை அவங்களால அனுபவம் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் அதிகமாக உருவாக்கும் பொழுது என்னாகுன்னா, ரொம்ப தூரத்துக்கு நாம் அந்த அதிர்வலைகளுடைய பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். அப்படின்னு அர்த்தம், ஒரு ஊரையே அமைதியாக வச்சுருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா, இந்த பூமி சொர்க்கமாக மாறிடுது, போயிட்டு வருது. ஸோ அப்போ தற்காலிகமாக அவங்களுக்கு அந்த அமைதி ஆனந்தத்தை கொடுக்குறோம். அடுத்தது முழு சொர்க்கத்தையே படைக்கிறோம், சுகம் நிறைந்த உலகம். அப்போ மற்றவர்கள் இந்த ஞானத்தை எடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே கடவுள்கிட்ட போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் தண்டனை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்தது தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறதுனால, இப்போ இங்கே தான் அந்த ஆத்மா, அதாவது கடைசி பிறவி இல்லையா, இப்போ துக்கம்லாம் அனுபவிக்குது. கூடவே நம்ம கொடுக்குற ஞானத்தில் கடைசியில் இறைவனை நினைக்கும். ஏன்னா எந்த ஆத்மா இருந்தாலும் இறைவனை நினைத்தால்தான் கடவுள்கிட்ட போக முடியும். ஸோ நினைக்கும். அப்போ அந்த உதவியும் நம்ம பண்ணதுனால என்ன ஆகும்னா, அந்த ஆத்மா கொஞ்சமாவது தூய்மையாகும். அப்போ என்னாகுன்னா, கொஞ்சம் முன்னாடியே பிறக்கும் நரகத்தில். நரகமே கூட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி கிடையாது. அப்போ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கும் ஒரு 10 தலைமுறை முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ போக போக உலகம் நல்லா, மனிதர்களுடைய குணங்களும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகம் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் சொர்க்கத்தில் வர்றதுக்கு தான் கூப்பிட்றோம். வரமாட்டேன் நடம் பிடிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல உலகத்தை கொடுப்பதற்கு நம்ம உதவி பண்ணுறோம். ஸோ அதை தான் அவங்க வந்து, கண் இல்லையா, காது இல்லையா, பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சீக்கிரமாக ஆத்ம உணர்வுக்குவா, நீயே காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தில் விழுந்து கிடந்தனா எங்களை யார் காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் கோயிலுக்கு போனால் மணி அடிக்கிறதுடைய அர்த்தம், ஆரத்தி காட்டுறதுடைய அர்த்தம். ஆரத்தி காட்டுறது வந்து அங்கே ஜடச்சிலை இருக்குது, ஆத்ம தீபம் தான் அங்கே தீபம் காட்டுறது. அப்போ நீ ஆத்ம உணர்வுக்கு வா அப்படின்னு மணி அடிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு, அவங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை சொல்லும்போது தான் தெரியுது, நம்மளை எழுப்புகிறாங்க. ஜடச்சிலையாக இருக்காத உயிரோட்டமாக வா, உயிருன்ற உணர்வில் நிலை பெறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் இல்லையா, சொர்க்கத்தில் வந்து குழந்தை கூட சிரிச்சுட்டே தான் பிறக்கும். ஏன்னா அது எந்த பாவமும் செய்யலை. அதேமாரி தாய்க்கும் கர்ப்ப வலி இருக்காது, இப்போ மாதிரி பிரசவ வலி இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகம். அப்போ ஒரு குழந்தை அழுதா கூட நமக்கு என்ன தோணும், என்னால் தான் அந்த குழந்தை அழுவுது. ஏன்னா காமம் கோபம் வந்ததுனால தான் எல்லாருக்கும் அது பரவிச்சு, அதோடைய தண்டனையாக கர்ப்பத்திலையும் உதவி வாங்கிட்டு வெளியில் பிறக்கும்போதும் அழுவுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதேமாரி நாய்ஸ் பொல்யூஷன் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சத்தம். சொர்க்கத்தில் புஷ்ப விமானம் இருக்கும், எந்த சத்தமும் இருக்காது. நினைச்ச இடத்துக்கு ஒரு செகண்டில் போயிடும். அந்த மாதிரி டெக்னாலஜி அப்படி இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ இறைச்சல், அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் வேறு ஆகுது இல்லையா. ஓட்டுறவங்களுக்கும் பயம், ரோட்டில் போகிறவங்களுக்கும் பயம். ஸோ இவ்வளவுத்துக்கும் காரணம் நான் தான், ஒவ்வொரு விஷயமும். அப்போ உங்கள் கிட்டேயோ அல்லது வேறு யார்கிட்டயோ ஒரு பெண்ணோ ஒரு பையனோ காமத்தை தூண்டுற மாதிரி, காதலை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்கும் காரணம் நான் தான். ஸோ நான் தூய்மையாக இல்லாததுனால, இந்த வாயுமண்டலம் கெட்டு போனதுனால இந்த வாயுமண்டலத்தில் இருக்கிற அவங்களும் அப்படி இருக்கிறாங்க, நான் தூய்மையாகணும். ஸோ இது எல்லாமே ஆத்ம உணர்வுக்கு வா, வந்து என்னை காப்பாற்று பாரு, நானும் இப்போ விழப்புறம்பு. அவங்களுக்கு தெரியாது, லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது போய் விழப்புறாங்கன்ட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ ஸோ ஒட்டுமொத்த உலகத்தின் நன்மைக்காக நான் இந்த உலகத்தை பார்க்கல. ஏன்னா இந்த உலகத்தை பார்த்தாலே காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற பயிற்சி இருக்கணும் இல்லையா. ஏன்னா எல்லாமே அழியப்போகுது, கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனையும் அழியப்போகுது, ஆத்மா மட்டும் அழியாது. இந்த உலகம் புத்தம்புது உலகமாக, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கிற, தங்கத்தினாலே உருவாக்கப்பட்ட மாளிகைகள் நிறைந்த சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ அங்கே போகணும்னா உங்கள் புத்தியில் அந்த சொர்க்கமும் அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற சிவபெருமானையும் தான் நினச்சிட்டு இருக்கணும். ஸோ
கடவுள்ன்றது அந்த சிவபெருமானை மட்டும்தான் சொல்லுவோம், அவரை தான் அல்லாஹ் பரமப்பிதான்னு சொல்கிறாங்க. அவரை நினைக்கணும், நாம் போக போகிற சொர்க்கத்தை நினைக்கணும். இதை தன்னை அறியாமலே வெட்டியான் வந்து மரணத்துக்கு பிறகு கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவான், சொர்க்கம் போகிறேன், கைலாயம் போகிறேன். கைலாயன்றது சிவன் இருக்கிற இடம், சிவன் அந்த கைலாசத்தில் இல்லை, இந்த பரந்தாமத்தில் இருக்கிறார். ஸோ அவரை நினைவு பண்ணணும், சொர்க்கத்தில் ஸ்ரீநாராயணனாக நான் தான் இருந்தேன், தூய்மையாக இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேன். அப்போ சொர்க்கத்தின் நாராயணனுடைய குணத்தையே இப்போ நீங்கள் வெளிப்படுத்தணும். அங்கே என்ன நடந்தாலும் சரி, நாராயணன் கண்ணில் கொஞ்சம் கூட காமம் இருக்காது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க காமத்தை தூண்டுற மாதிரி நடக்கலாம். ஆனாலும் நான் நாராயணனாகவே வாழணும், சாதாரண உடலில் இருந்தாலும் உங்கள் மனதுக்குள்ளே நான் நாராயணன் தான் இப்போவே அப்படின்ற உணர்விலே இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்தம், அந்த எண்ண அதிர்வலைகள் உங்கள் கிட்ட பேசுகிறவங்களுக்கு காமம் இருந்தாலும் ஒரு வினாடியில் மாறிடும். அதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், அடுத்த தடவை அவங்க உங்களை காமமாக பார்க்க மாட்டாங்க, அதுமாதிரி பேச மாட்டாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி தான் கோபமும், கோபப்படுத்துகிறாங்க, அவங்க கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அல்லது உங்ககிட்ட கோபப்படுறாங்கன்னா உண்மையான அர்த்தம் என்ன, இப்படி நான் கோபப்படுறதுக்கு நீ தான் காரணம், எனக்கு அமைதியை கொடுன்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. எல்லாமே உங்களை எழுப்புறாங்க, எழுந்திரி ஏந்திரி தூங்காத இல்லையா, திருப்பள்ளி எழுச்சி தான் சுற்றி நடக்கிற அத்தனை விஷயம். அப்போ இங்கே நடக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு அழகான பெண்ணை பார்த்தா காமம் வந்துச்சு, இப்போ அழகான பெண்ணை பார்த்தா ஆத்ம உணர்வில் வரணும், எல்லாரும் காமத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பெண் ஞாபகப்படுத்துகிறா இல்லையா. அப்போ உங்களுக்குள்ளேயே காம உணர்வு வந்தாலும் உங்கள் உடலே சொல்லுது, உனக்கு உன்னால் தான் நான் இப்படி பாதிக்கப்படுறேன். சொர்க்கத்தில் இருக்கும்போது காமம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தேனே, குழந்தை கூட அப்படி தானே இருக்குது இப்போ கூட. ஸோ அப்போ அந்த மாதிரி என்னை மாற்று, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் காமத்தில் விழும்பொழுதே உடலில் ஏற்படுற வேதியியல் மாற்றத்தின் மூலமாக தான் அடுத்தடுத்து பல வியாதிகள் வருது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், அந்த காம உணர்வு வந்த பிறகு தான் பலவிதமான வியாதிகளே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் கட்டுப்படுத்தணும், ஃபுல்லாக அழிக்கணும். அதுக்கு ஆத்ம உணர்வில் பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஆன்கோயிங் ஃபைட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இறைவன் நினைவில் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் விடுபடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதைத்தான் கோயில் மணியோசையிலேருந்து, குழந்தை அழுகையிலேருந்து, அழகான பெண்ணிலேருந்து, பிச்சைக்காரங்களிலிருந்து இல்லையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமைக்கு இந்த உலகம் மாறினதுக்கு நான் விகாரத்தில் விழுந்தது தான் காரணம், நான் உருவாக்கிய நெகட்டிவ் எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இறைவன் நினைவில் இருந்துட்டு நான் நாராயணன், கோயிலுக்குள்ளே எப்படிப்பட்டவங்கனாலும் வரட்டும், ஆனால் சாமி ஆசீர்வாதம் மட்டுமே கொடுக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு மட்டுமே நினைக்கும், அந்த சாமி தான் நீங்கள் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ நான் ஆத்மா உடல் கிடையாது, ஆத்மா ஜோதியாக இருந்து இறைவனுக்கு சக்தி கொடுக்குறேன். சிவபெருமான் எப்பவுமே ஜோதியாகவே இருக்கிறார், குழந்தையாக பிறக்கலை, அதனால தான் லிங்க ரூபத்தில் அவரை வழிபடுறாங்க. ஸோ நம்மளையும் அவருக்கு சமமாக ஆத்ம ரூபத்தில் மாத்துறாரு. ஸோ அப்போ நானும் லிங்க ரூபத்தில் இருக்கிறது தான் சாலி கிராமம்ன்ட்டு சுற்றி குட்டி குட்டி லிங்கம் வச்சுருப்பாங்க ஒரு சில பெரிய சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் நாம தான். அப்போ லிங்க ரூபத்தில் ஒளிப்புள்ளியாக இருந்து உலகத்துக்கு நான் தூய்மையான அதிர்வலைகளை பரப்புகிறேன். அடுத்தது சொர்க்கத்தில் தேவதையாக இல்லை நாராயணன், ராமர், சீதை, லக்ஷ்மி, ஸோ இந்த மாதிரி இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன். இப்போ கடைசியில் அடுத்தது கோயில் சிலைகள் நம்மளுடைய சிலைகள் தான், சிலையிலிருந்து என் பக்தர்களுக்கு சக்தி கொடுக்குறேன் இப்படி நாம் நினைக்கலாம். ஏன்னா இந்த மூணுமே இல்லையா, ஆத்மான்னு நினைத்தாலே உலகத்துக்கு சக்தி கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே லைட்டோஸ் மைட்டோஸ்னு வரும், லைட்டோஸ்னால் கலங்கரை விளக்கும், எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறது, மைட்னா சக்தி, சக்திகளின் கலங்கரை விளக்கும், சக்தி ஒளியை உலகம் ஃபுல்லாக பரவு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணும், இந்த உலகத்தில் உங்கள் கவனம் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. அப்படின்னா கண்ணை மூடிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும் உங்களுடைய ஏன்னா உங்களுடைய மனசு எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களுடைய புத்தி போகும், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ சொர்க்கத்தில் நான் இருந்தேன், இப்போ சொர்க்கம் உருவாக போகுது, அதுலேயே தான் உங்கள் கவனம் இருக்கணும். இந்த உலகத்தில் கவனம் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் துக்கத்தை அனுபவிப்பீங்க, நீங்கள் உருவாக்கின அந்த துக்கத்தின் அதிர்வலைகள் சுற்றி இருக்கிறவங்களும் துக்கத்தை அனுபவிக்க வச்சிடும். ஆனால் இந்த உலகத்தையே நீங்கள் பார்க்கல, சொர்க்கத்தையே பார்க்குறீங்கன்னா சொர்க்கத்தின் குணம் வெளிப்படும், அப்போ பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும், நீங்களும் ஆனந்தமாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்தமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த உலகத்தையே நீங்கள் தான் இயக்குறீங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, ஸோ அது சிவபெருமானுடைய மகிமை இல்லை, நம்மளுடைய மகிமை. ஆனால் நம்மளை அசைய வைக்கிறது சிவபெருமான், அது வேறு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம், தூய்மை ஆக்கிறது இல்லையா, நாம் தூய்மையாக ஆக்கிற இந்த ஞானத்தை கொடுக்கறதோட கடவுளுடைய வேலை முடிஞ்சு போச்சு, மற்ற வேலையெல்லாம் அவருடைய வேலை கிடையாது. நம்மளாக அப்படி நினச்சிக்கிட்டு அவரை திட்டினா அவர் என்ன பண்ண முடியும், நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பாவத்தை எரிக்கிற வழியை, அழிக்கிற வழியைத்தான் சிவபெருமான் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் உண்மையில் அழிவற்ற ஆத்மா, அழியக்கூடிய உடம்பு கிடையாது, எது நீங்கள் கிடையாதோ அது நீங்கள் கிடையாதுன்றதில் நிச்சய புத்தி இருக்கட்டும்.
எது உண்மையில் நீங்கள் அழிவற்ற ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா, தூய்மையான ஆத்மா, அமைதியான ஆத்மா, ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான், அதுதான் நான்ற உணர்விலே இருங்க இல்லையா. அதை மறக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், மனசு மயங்காமல் இருக்கணும். ஸோ அதுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டும் இருக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானமான முரளியை தினமும் கேட்கவும் செய்யணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கிட்டையும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.